நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊரும். அருள்நிதிக்கு டிமாண்டி காலனின்ற ஒரு வெற்றி படத்துக்கு அப்புறமா வந்திருக்கிற படம். அதனால் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். படத்துடைய டைட்டிலும் பல பேருக்கு இந்த படத்தில் காமெடி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. படத்துக்கு உள்ளே போயிட்டு பார்க்கும்போது படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விஷயமுமே கண்ணில் படலை. அப்படி ப்ளஸ்ன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் எந்த விஷயமுமே இல்லை. அதாவது இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் அப்படின்ற பேஸில் தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எண்ணி நாலு தடவை தான் நீங்கள் சிரிப்பீங்க. நாலு தடவை கூட கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி தான் படம் இருக்குது. அதை விட படம் எப்படா முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு எதுக்குன்னே தெரியல. ரெண்டு பாட்டு இருக்குது. அந்த ரெண்டு பாட்டும் படத்தை பார்த்து போர் அடித்தவங்க சரி பாட்டாச்சும் வந்தால் ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்த்தா பாட்டை பார்த்து போர் அடித்து எந்திரிச்சு வெளியே போகிறவங்க தான் அதிகம். சின்ன பசங்க கதை சொல்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த வருஷத்துலேயே எதிர்பார்த்த சில படங்கள் வந்து மக்களை ஏமாற்றி இருக்கும். ஆனால் இருக்கிறதுலையே மோசமான ஏமாற்றம் அந்த படம்னா அது இந்த படமாக தான் இருக்கும். கொடுத்த காசுக்கு கொஞ்சம் கூட ஒர்த்தே இல்லாத ஒரு படம். அதாவது நல்லா போயிட்டு இருந்த அருள்நிதியோட கரியரை அகல பாதாளத்தில் இந்த படம் தள்ளிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துடைய டைரக்டர் வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். இத்தனையோ திறமையான டைரக்டர்ஸ் வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப மோசமாக பயன்படுத்தியிருக்கிறாரு டைரக்டர் ஸ்ரீகிருஷ்ணா. இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னு சொல்லணுன்னா அருள்நிதி அடுத்ததாக காமெடி ரோலில் பண்ணியிருக்கிற சிங்கம்புலி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததான் இன்னும் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறாங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான படத்தில் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த ரோலில் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு. அவரையும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அதையும் தவற விட்டாங்க. கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு அறகுறையான கிளைமேக்ஸ். எந்த தீர்வும் சொல்லலை, எந்த முடிவும் சொல்லலை, அறகுறையாக முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோடைய கதை எப்படி இருக்குன்னா ஸ்கூல் பசங்களுக்கு தமிழ் புக்கில் நிறைய கதைலாம் வரும், கருத்து சொல்கிற மாதிரி. சின்ன தப்பு பண்ணால் அது என்ன விளைவில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பசங்களுக்கு கூட இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட திங்கிங்கே வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தில் மைனஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்து வரப்போகிற படத்தை பற்றி உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.